அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கிராமத்து ஸ்டைலில் கொண்டக்கடலை புளி குழம்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தானது, அதே நேரத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கொண்டக்கடலை புளி குழம்பு, அதுவும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8-10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி. ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை, கொண்டக்கடலை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுனா போதும். குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சிடலாம். விசில் போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, அதே நேரத்தில் குழம்பும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு சில பேர் கடுகு போடுவாங்க, ஆனால் நான் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் மட்டும்தான் போட்டு செய்வேன். அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் நல்லா செவந்ததும் அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நேராக கீறி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வெங்காயம் கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மாங்காய், உருளைக்கிழங்கு இது மாதிரி காய்கறிகள் கூட போட்டு செய்யலாம், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் எண்ணெயிலே நல்லா வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு 2 பழுத்த தக்காளி பழத்தை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், இதை இதில் ஊற்றிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணி போடலாம். இது மாதிரி அரைச்சி ஊற்றுனா குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும், அதனால நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி செய்ய பிடிக்கலன்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட போட்டுக்கரலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். 3 ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள். நார்மலாக வெறும் ஜீரகத்தூள் போடுறதுக்கு பதிலாக வறுத்தரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் மணமும் சூப்பராக வரும். இப்போது மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போடுறதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், லைட்டாக எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை இதில் போட்டுடலாம். கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணியை குழம்புலேயே சேர்த்துருங்க, கீழே ஊற்றிடாதீங்க. அடுத்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல மீடியமாகவே இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 கொத்து கொத்தமல்லி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு.
இப்போ இதை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஊற்றலைன்னா கூட குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போது தேங்காயோட பச்சை வாசனை போனோம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், நமக்கு தேவையான கொண்டக்கடலை புளி கொழம்பு கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு பொரியல் இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.